கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய சட்டையின் மறைவிலே ஆரோக்கியம் உண்டு. ஒழுங்கா ஆலயத்துக்கு வர்றது கிடையாது, அப்படின்னா நீ ஆஸ்பத்திரிக்கு இப்ப ஆண்டவரை தேடுப்பா, தேவ சமூகத்தில் சுகம் உண்டு. அவர் சுகத்தை விரும்புகிறார், தமது ஊழியக்காரின் சுகத்தை மாத்திரமல்ல. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். இவர் ஆலயத்துக்கு வரதே லேட்டு, போறது சீக்கிரம், நடுவில் தூங்கிடுவார், ஆனால் சுகம் மட்டும் வேணும். அன்னைக்கு ஒரு வீட்டில் போனா அவங்க மருந்து மாத்திரதா சாப்பாடு மாதிரி சாப்பிட்டு இருக்காங்க. சாப்பாடு கொஞ்சமா சாப்பிடுறாங்க ஐயா, ஆனா மருந்து மாத்திரை மட்டும் கையளவுக்கு சாப்பிடுறாங்க. ஒருத்தர் சொன்னாரு, ஐயா இந்த வியாதிக்கு அதை சாப்பிடாத, இதை சாப்பிடாத, அதை சாப்பிடாத, இந்த வியாதிக்கு அதை சாப்பிடாத, இதை எல்லாம் சாப்பிட்டா கடைசியில் நான் என்னையா மண்ணையா திம்ப. பாம்புதான் மண்ணிலேயே நகர்ந்து மண்ணை திங்கும் என்று வேதத்தில் போட்டிருக்கு. கடைசி நாட்கள்ல சரீரமாகிய மண்ணுக்குள்ளாக பாம்பு ஊர்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு சத்ருவானவர் என்ன செய்கிறான் பிரியமானவர்களே, இந்த மண்ணை திண்ணுகிறான். இதுவரைக்கும் உலகத்தில் கேள்விப்படாத அத்தனை வியாதிகளும் உண்டு, மருத்துவர்களால் குணமடைக்க முடியாத வியாதிகள் உண்டு. நான் கடந்த செய்தியில் சொன்னேன், எய்ட்ஸ் மட்டும் வராட்டி போனா விபச்சார பாவம் தலைவிரிச்சு ஆடி இருக்கும். உலக மொத்தத்துக்கும் யாருக்கு மனைவி யாரோ என்று தெரியும். பிசாசு கடைசி நாட்கள்ல அந்த பால் உணர்வு இச்சைகளை தூண்டி விடுறான். இன்றைக்கு அன்பு மறக்கப்பட்டு இச்சைகளுக்கு தான் அன்பு என்று மறுபெயர் வச்சிருக்கான் பிசாசு. அதிரதிர் காலத்துல நேர்த்தியா சந்தோஷமா அனுபவிச்சா எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும். ஒண்ணு அந்தந்த காலத்துல அனுபவிக்க விட மாட்டான், இல்லைன்னா அதிகப்படியான காரியங்களை தூண்டி அதுல வேகத்தை கூட்டி விடுவான் பிசாசு. வேதம் சொல்லுகிறது அவருடைய சட்டையின் நிழலில் உங்களுக்கு ஆரோக்கியம் உண்டு, நீங்கள் கொழுத்த கன்றுகளை போல இருப்பீர்கள். பவுல் சொல்லுகிறார், எங்களை ஐஸ்வர்யவான்களாக தேவன் விளங்க பண்ணுகிறார். இந்த நாளிலே நான் உங்களுக்கு தெய்வீக ஆரோக்கியத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். முதல் செய்தியில சொன்ன எவ்வளவு சாப்பிடுறோமோ, எவ்வளவு இன்புட் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அவுட்புட் இருக்கணும். சாப்பிடுற சாப்பாட்டுக்கு தகுந்த மாதிரி உழைப்பு இருந்தா ஒரு நாளும் வியாதி வராது, ஆரோக்கியம் இருக்கும். விசுவாசத்தில் ஆரோக்கியம், உபதேசத்தில் ஆரோக்கியம். இன்னைக்கு ஒரு உபதேசம், நாளைக்கு ஒரு உபதேசம். விக்கிரகத்தை ஆராதிக்க கூடாதுன்னா அதுதான் சரி. இல்லையா, எங்க குடும்பத்தில் எல்லாரும் போறாங்க, நானும் போறேன், ஆனா சுகம் மட்டும் வேணும். நீங்க வசனத்துக்கு உட்பட்டா, பிரமாணங்களுக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சா, நீங்க கேட்காமலேயே எல்லா பைபிள் வசனமும் உங்களுக்கு கண்டிப்பா கீழ்ப்படியும். இன்றைக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிரமாணங்களுக்கு கீழ்ப்படுத்த யாருக்கும் மனதில்லை. ஒன்று சொல்ற, தாவீது தன்னுடைய ஆத்மாவை இரும்பு கோடாரிகளுக்கு உட்படுத்தினான். பிரமாணங்கள் ஒவ்வொன்றும் இரும்பு கோடாரி மாதிரிதான், அதுக்குள்ள அந்த கட்டளை பிரமாணங்களுக்குள்ள உங்க ஆத்மாவை நீ உட்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம்.